நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொளியை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, பொதுவாக வாழ்க்கையை பற்றின புரிதல் ஒவ்வொருத்தருக்கும் வரும்போது தன் வாழ்க்கையை தான் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமானது இயற்கையாகவே வரும். மாறாக இன்னும் பல கோடி ரூபாயை சேர்த்து வைக்க வேண்டும் வருகின்ற தலைமுறைக்கு அப்படிங்கிறத தாண்டி, அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழட்டும், நமக்கு கொடுத்த இந்த பிறப்பு எதற்கு என்று நாம் உணர்ந்து கொள்வோம் அப்படிங்கிற பாதையில் யார் பயணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா உண்மையை உணர்ந்தவர்கள் மட்டுமே பயணிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களில் நீங்களும் ஒருவரா அப்படிங்கிறத மட்டும் சிந்தித்து பாருங்க, உங்களுக்கு விடை தெரிஞ்சிடும். பொதுவாக சொல்ல போனால், இப்போ நம்ம அப்பாவோட பேரை கேட்டால் உடனே சொல்லுவோம், தாத்தாவோட பேரை கேட்டால் உடனே சொல்லுவோம், தாத்தாவோட ஐயா பேரை கேட்டோம்னா கொஞ்சம் யோசிப்பாங்க, அதுக்கு முன்னாடி இருக்கவங்களோட பெயர்லாம் கேட்டால் ஒரு நாலஞ்சு தலைமுறைக்கு வந்துட்டு ஞாபகம் வைத்திருப்பார்கள். ஆனால் அதுக்கு மேலே போகும்போது தடுமாற ஆரம்பிப்பாங்க, தெரியலை, சொல்லலை, கேட்டுக்கலை, இந்த மாதிரி ஒரு சிலர் பத்து தலைமுறை வரையிலும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. சரி, இந்த உலகம் தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது, அந்த வரிசையிலே நாம் தலைமுறைகளை நாம் ஞாபகத்தில் வைத்திருக்கிறோமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை நம்ம மனசுக்குள்ளே கேட்டு பார்த்துக்குங்க. எல்லாத்துக்குமான விடை உங்களுக்கு கிடைத்துவிடும். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எப்பேற்பட்டவராக இருந்தாலும் இந்த பூமிக்கு வந்த யாத்திரை முடிந்து திரும்பி செல்கிறார்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அவர்களை இந்த பூமியில் இருப்பவர்கள் மறப்பார்கள். நீங்கள் என்ன நல்லது செஞ்சிருந்தாலும் சரி, அவர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை அமைய பெற்றிருக்கும், அதை வாழ்வதற்கே அவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். அவர்கள் கொண்டு வந்த கர்மாவை கழிப்பதற்கே அவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கும் என்னும் பொழுது உங்களை அவர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல் போகும். அப்போ யாருக்காக ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம், எதற்காக ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம்? எல்லாத்து மனசுக்குள்ளேயும் ஒரு ஏக்கம் இருக்கும். நம்ம வந்தோம், வாழ்ந்தோம், அழியாமல் இருக்கிற மாதிரி ஏதேனும் ஒரு சுவடுகளை விட்டு செல்ல வேண்டும் அல்லவா அப்படிங்கிற எண்ணம் நம் மனதிற்குள்ளே இருக்கும். அதற்காக எவ்வளவு பாடுபடுவோம், குறைஞ்சபட்சம் நம்முடைய குழந்தைகள் அவர்களுடைய குழந்தைகளாவது ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டுமே என்றதற்காகத்தான் பெரும்பாலுமான நபர்கள் வந்து வாழ்க்கையை கடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த இடத்துல பணம் சொத்து பத்து இந்த மாதிரி மட்டுமே கவனம் செலுத்தி ஒரு இரண்டு மூன்று தலைமுறைக்கு தெரியும் வகையில் சொத்துக்களை சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் காலத்தை தாண்டியும் அவர்களின் பெயரை நிலைநிறுத்தி செல்கிறார்கள். அது எப்படி அப்படிங்கிறதத்தான் நம்ம இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நிறைய சொல்லலாம், உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம். இப்போ ராஜராஜன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ராஜேந்திர சோழன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இது மாதிரி ஒரு சில அரசர்கள் பெயர் மட்டும் இன்றளவும் நம்ம கல்வெட்டிலேயோ அல்லது நமது ஞாபகத்திலேயோ நிற்கிறது என்றால் என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அதே போல் நீங்கள் எந்த நபரை எடுத்துக்கொண்டாலும் சரி, அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தான் எதற்காக இந்த பூமிக்கு வந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு ரகசியத்தை உணர்ந்து கொண்டு அந்த ரகசியத்திற்காக தனது முழு பலத்தையும் பிரயோகித்து அந்த காரியத்தை யார் ஒருவர் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் காலம் தாண்டியும் வாழ்கிறார்கள். அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான், நம்ம அதுக்கு மேலேயும் சொல்ல முடியாது. ஆனால் நாமெல்லாம் உடனே மறக்கப்பட்டு விடுவோமே அப்படின்னா ஆம். ஏன்னா தனக்காக வாழ்தல் அப்படிங்கிறது ஒன்று, பிறருக்காக வாழ்தல் அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தன்னை அறிந்து வாழ்தல் அப்படிங்கிறது ஒன்று. இப்போ இதில் நம்ம சொல்கிற மாதிரி தனக்காக வாழ்தல், நாம் எல்லாம் வாழ்கின்ற வாழ்க்கை, நமக்கு நம் குடும்பத்திற்கு இப்படின்னு வாழ்கின்ற வாழ்க்கை, இது உடனே மறக்கப்படும். இந்த உடல் சுடுகாட்டுக்கோ இடுகாட்டுக்கோ கொண்டு போயிட்டாங்கன்னா அடுத்து ஒரு மாதத்துக்குள்ளே மறந்துடுவாங்க நம்ம செஞ்சதெல்லாம். இது இயல்பான யதார்த்தம். பிறருக்காக வாழும் பொழுது சில நினைவுகள் எல்லாம் வரும் பொழுது உங்களை நினைவு கொள்வார்கள், இந்த இடத்துல இவர் இதை செஞ்சாரு, எனக்கு வந்து உதவி செஞ்சாரு அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட தலைமுறை வரை அதை ஞாபகத்திலே வைத்திருப்பார்கள். பிறருக்காக வாழும் பொழுது கொஞ்ச நாள் நம் நினைவிலே பலர் நினைவிலே இருக்கக்கூடும், அவர்களும் அழியும் பொழுது அந்த நினைவுகளும் அவர்களோடு அழிந்து விடுகின்றது. தன்னை அறிந்து
தன் வேலை அறிந்து ஒருவர் வாழ்கின்றார் அப்படிங்கும்போது பல தலைமுறைகளை தாண்டியும் அந்த பெயர் நீடித்திருக்கிறது. அது வந்து இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல ராஜாக்கள் நம் மனதினுள்ளே நிற்கிறார்கள் அப்படின்னா அதற்கெல்லாம் தன்னுடைய கடமையை உணர்ந்து அவர்கள் செயலாற்றிய விதத்தின் காரணமாக நீடித்து நிலைத்திருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்தில்லை. அதையும் தாண்டி நாம் தொடர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால், தொடர்ந்து வாழ வேண்டும் அல்லது இந்த பூ உலகிலே நம் பெயர் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, பல யுகங்களையும் கடந்து, பல யுகங்கள் கடந்து, பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்து இன்னும் நம் சித்த பெருமக்களுடைய பெயர்களை நாம் நினைவிலே நிறுத்தி இருக்கின்றோம். பல நூறு ஆண்டுகள் கடந்தாலும் நமது நினைவிலே நாயன்மார்கள் பெயர் நிற்கின்றது, ஆழ்வார்கள் பெயர் நிற்கிறதுன்னா, காரணம் தன்னை உணர்ந்த நிலையில் அவர்கள் இறைவனையும் உணர்ந்தார்கள், இறைவனை உணர்ந்தார்கள், இறைவனுடன் இரண்டர கலந்தார்கள். அவ்வளவுதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமம். நீங்கள் உடனே மறக்கப்படுவீர்களா, ஒரு மாதத்திற்கு பிறகு மறக்கப்படுவீர்களா, ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு மறக்கப்படுவீர்களா, அல்லது தொடர்ந்து பல நூற்றாண்டுகளையும் தாண்டி உங்களது பெயர் இங்கு நீடித்திருக்குமா அப்படிங்கிறது நம் வாழ்கின்ற வாழ்க்கையை பொறுத்தது. இந்த பூமிக்கு நம்ம ஒரு யாத்திரை வந்திருக்கோம் இல்லையா, வந்திருக்கோம் கண்டிப்பாக. உள்ள தாயோட கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்துட்டா மீண்டும் நம்ம மீண்டும் போய் தான் ஆகணும், வேற வழியே இல்லை. நம்மளே நினைச்சாலும் நான் வந்து இருந்து பார்க்கணும், ஒரு 100-150 வயசு வாழணும்னு நினச்சாலும், நம் காலநியதி தத்துவத்தின்படி நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காலம் முடியும் போது காலன் வந்து விடுவார், வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். அதெல்லாம் மாற்றுக்கருத்தே இல்லை. அதற்குள் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ரொம்ப அர்த்தமுள்ளதாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் இறைவனை உணர்ந்து வாழ வேண்டும். அவரை உணர்ந்து அவருடன் இரண்டர கலந்த நிலையிலே நாம் வாழும் பொழுது தான் அந்த வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது அவ்விடத்திலே கிடைக்கும் அப்படின்னு அதில் மாற்றுக்கருத்தை நீங்கள் கொள்ள வேண்டாம். சிவபெருமானை உணர்ந்து வாழ்தல், சிவனுடன் நிரந்தர கலந்த நிலையிலே வாழ்தல் அப்படிங்கிறது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய அனுபவம் அல்ல. மாறாக தொடர்ந்து முயற்சி செய்பவர்கள், இறைவனை எல்லாம், சிவபெருமானை எல்லாம், சிவனை தவிர வேறு யாரும் எனக்கு ஒன்றுமில்லை அப்படிங்கிற எண்ணத்தில் சிவா 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 சிவான்னு நாளும் பொழுதும் இறைவனை நினைத்து கொண்டு வாழ்பவர்களுக்கே கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு அது அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படிப்பட்ட தன்மை உடையவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு இறைவன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வாய்ப்பின் மூலமாக நாம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான எல்லா வழிகளும் நமக்கு பிறக்கும். அந்த வழிகளின் மூலமாக பயணிக்கும் பொழுது காலத்தை கடந்து நமது பெயர் நிலைத்திருக்கும் அப்படின்னா அதில் சந்தேகம் கொள்ள வேண்டாம். இறைவன் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கை மீண்டும் இதே வாழ்க்கை கிடைக்குமா என்று தெரியவில்லை. அப்படியே நினைத்து உருகக்கூடிய வாழ்க்கை கிடைக்குமா என்று தெரியவில்லை. அவ்வாறே கிடைக்க வேண்டும். அவ்வாறு ஒரு வாழ்க்கை இன்னொன்று அமையப்போகிறது என்றாலும் அந்த ஜென்மத்திலும் சிவபெருமானை மறவாத வரம் வேண்டும் இறைவாண்டு மன்றாடி கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் முடிந்தவரை இந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழலிலிருந்து எங்களை மீட்டு விடு, எங்களுக்கு விடுதலை கொடுத்து விடு அப்படிங்கிறதத்தான் எல்லா அடியார் பெருமக்களும் இறைவனிடம் மன்றாடி கேட்டுக்கொள்வது. ஐயா, இந்த பிறப்பு இறப்பு சுழல்லிருந்து எங்களை மீட்டு, உன்னோட பாதத்தில் ஒரு சின்ன இடத்த கொடுத்து வச்சுக்கோ, உன் கூடையே இருந்துடணும், அவ்வளவுதான் ஆசை அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் எல்லா அடியார் பெருமக்களுக்கும் உண்டு. மீறி ஒரு சில யதார்த்தத்தை உணர்ந்தவர்கள் என்னால் இந்த ஜென்மத்தில் அந்த பாக்கிய நிலையை அடைய முடியாமல் போனாலும் அடியேனுக்கு ஒரு சின்ன வாய்ப்பை கொடு, மீண்டும் ஒரு பிறவியை கொடுத்தாலும் உன்னை மறவாத பிறவியை கொடு, உன்னை மறவாத பிறப்பை கொடு அப்படிங்கிறதத்தான் அனைவரும் கேட்டுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிறப்பு அப்படிங்கிறது ஒரு அதிசயம் சொல்ல போனால். தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் இறைவனுக்கான திருப்பணிகளை செய்து கொண்டு அவரை நினைத்து கொண்டே வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கும் போது அதெல்லாம் எவ்வளவு சிறப்பான விஷயம். காரணம், கெட்டுப்போவதற்கு 1000 வழிகள் இந்த பூமியில் இருக்கிறது. அதையெல்லாம் விடுத்து இறைவன் நினைவிலே வாழ்கின்றோம் அப்படின்னா அது இறைவன் கொடுத்த வரம், இறைவன் கொடுத்த அற்புதமான வரம், அது எவ்வளவு சிறப்பானது என்று யோசித்து பாருங்கள். இறைவன் மீது அளவற்ற அன்பு கொண்டிருக்கின்றோம். அனைத்து அடியார் பெருமக்களும் இறைவனே கதி என்றிருக்கின்றோம். இறைவனை இன்னும் உள்ளார உணர முடியவில்லை, இன்னும் அவரை ஆத்ம தரிசனமாக தரிசிக்க முடியவில்லை. இந்த மாதிரி பல்வேறு விதமான குழப்பங்கள் நம் மனதினுள்ளே எழுந்து கொண்டேதான் இருக்கும். இறைவன் அப்படிங்கிறவர் எட்டாக்கணியும் அல்ல. அதே போல உண்மையான அன்புடையவர்களால் எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு அரும்பெரும் ஜோதிதான் அப்படிங்கிறத முதலில் நாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
இப்போ உதாரணமாக இந்த பெரிய பெரிய மலைகள் எல்லாம் இருக்கின்றன அல்லவா, இதெல்லாம் சிறு சிறு துகள்கள், மணல் துகள்களால் ஆனவை அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும். சின்ன சின்ன மணல் துகள்களாக சேர்ந்து காலப்போக்கிலே பாறையாகவும் மாறும். அதே பாறையானது காற்றின் அரிப்பின் காரணமாக சின்ன சின்ன மணல் துகள்களாகவும் மாறும். இதில் எந்த சந்தேகமும் நீங்கள் கொள்ள வேண்டாம். இதையே நம்ம இந்த இடத்துல குறிப்பிடுகின்றோம் அப்படின்னா, பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் உடனே பெரிய அளவில் வந்து நம்ம சாதிச்சு விட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது பக்தியில் ரொம்ப அபத்தமான விஷயம். சின்ன சின்னதாக நம்மை நாம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா சின்ன சின்ன எண்ணங்களின் தொகுப்பே மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் அது செம்மையாக வேண்டும். அப்படி செம்மையாகும் போது தான் உள்ளே இருக்கின்ற இறைவனை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சிறிய சிறிய காரியமாக செய்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத எடுத்துக்குங்க. எடுத்ததுமே எந்த இடத்திலும் பலனை எதிர்பார்க்க கூடாது. அடியார் சேவை அப்படிங்கிறது இருக்கு. அடியார் சேவை இறைவனுக்கு செய்யும் சேவை, இறைவனை மனதால் தியானித்தல், இறை நாமத்தை சொல்லி கொண்டிருத்தல், இறைவனை நினைத்து கொண்டே இருத்தல், இறைவனின் புகழை பாடுதல், இந்த மாதிரி எல்லா படிநிலைகளும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன. இதில் சின்ன சின்ன விஷயங்களாக சேரும் பொழுது நமக்கே ஒரு இடத்துல ஒரு தெளிவான மனநிலையானது கிடைக்கக்கூடும். இந்த இடத்திலே நம்மால் நிலைத்து நிற்க முடியும் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடு கிடைக்கும். சில பேர் நல்ல இறைவனை நினைத்து பாடல்களை பாடிக்கொண்டே இருப்பார்கள். உருகி உருகி பாடுவார்கள். எப்படி பாடுவார்கள்? உருகி உருகி பாடுவார்கள். அவர்களை மறந்த நிலையிலே பாடுவார்கள். சில பேர் இறைவனை மனதில் நிறுத்தி கொண்டு அந்த நாட்டியம் பரதத்தை ஆடும் பொழுதும் சரி, இறைவனை நினைத்து ஆடும் பொழுதும் சரி, அப்படியே இறைவன் உள்ளிறங்கியது போல ஆடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் மட்டும்தான் அந்த இடத்திலே, அந்த இறைவன் மட்டும்தான் மனதிலே அந்த இடத்துல இருப்பார். இறைவனை பற்றி சிந்திக்கும் பொழுதும் அப்படித்தான். மற்ற எந்த எண்ணங்களுமே இருக்காது. அருகில் இருப்பவர்கள் கூப்பிட்டாலும் சரி, ஏதேனும் வேலைகள் எல்லாமே மறந்து போயிடும். எனக்கு என்ன சிந்தனை இருக்கிறது? சிவபெருமானுடைய சிந்தனை மட்டுமே இந்த சிந்தையில் நிலைத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அப்படியே உருகி போடுவாங்க. அவரை நினைத்து கொண்டே இருப்பார்கள். அவரை அப்படியே வர்ணித்து கொண்டு அவர்களை உருவகப்படுத்தி கொண்டு இறைவன் இறைவன் சிவன் சிவன் என்றே இருந்து கொண்டிருப்பார்கள். அப்போ இது எல்லாம் ஒரே நாளில் வந்துடுமா? இது எல்லாமே ஒரே நாளில் நமக்கு அகப்பட்டு விடுமா? இந்த மாதிரி தன்மை கிடைத்து விடுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. இறைவனால் ஆட்கொள்ளப்படும் வரையிலும் நம் சிந்தனைகள் வேறு வேறு போல இருக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் தனது, தனக்கு, எல்லாமே என்னுடையது அப்படிங்கிற ஒரு அகங்காரம் அந்த மாயையில் அகப்பட்டு கொண்டு தீராத தாகம் ஏற்படும். தீராத தாகமும் எப்படி ஏற்படும் என்றால், ஒரு பொருள் கிடைத்து விட்டால் இறைவனிடம் சென்று கேட்கின்றோம், எனக்கு இது வேண்டும், இருந்தால் நல்லா இருப்பேன் அப்படின்னு கேட்கும்போது இறைவன் கொடுக்கிறார் என்றால் அதை வாங்கி கொண்டு திருப்தி அடைகிறோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த இடத்துல திருப்திங்கிற வார்த்தையே அந்த இடத்துல இருப்பதில்லை. மாறா என்ன ஆயிடுது, இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது மனதிற்குள் வர வர அந்த இடத்துல இறை பக்தி அப்படிங்கிற விஷயத்திற்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடுகிறது. இன்று ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே அந்த உள்ளார்ந்த உணர்தல் அப்படிங்கிறத தாண்டி பல வடிவங்கள் அதற்கு கொடுக்கப்பட்டு விட்டன. பல வடிவங்கள் கொடுக்கப்பட்டு விட்டன. இதெல்லாம் ஆன்மீகம். இதெல்லாம் உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னுள் இருக்கின்ற ஜீவனை தரிசிப்பதே உண்மையாக ஆன்மீகம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அதில் முதல் படிநிலை புற வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம கண்ணால் பார்த்து இறைவனை வழிபடுதல் அப்படிங்கிறது. அதற்கு நம்ம பூஜை செய்கிறோம், புனஸ்காரங்கள் செய்கிறோம். இதெல்லாம் முதல் படிநிலை. அடுத்த படிநிலைக்கு வர வேண்டும். அந்த இடத்திலேயே நின்றுவிடக்கூடாது. அப்போ நம் கண்ணால் பார்க்கின்ற இறைவனுக்கு ஒரு உருவம் கொடுத்து அது அகத்திலே மனதிற்குள்ளே அதை பதிய வைத்து மனதிற்குள்ளே பூஜை செய்ய வேண்டும். மனதிற்குள் பூஜை செய்கின்ற ஆத்ம திருப்தி நமக்கு இருக்கிறதே, அது எதாலும் ஈடு செய்ய முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட பொண்ணு இருக்கும், பொருள் இருக்கும், கொடுக்க காசு இருக்கு. இப்போ கோவிலில் போயிட்டு நம்மளால செய்ய முடியணும் அப்படின்னா கையில் காசு வேணும். நம்ம ஒரு அபிஷேக பொருள் வாங்கி தர்றோம், ஆராதனைக்கு ஏதாச்சும் செய்யணும்னா கையில் காசு வேணும். சில பேர் வச்சுக்கிட்டே இல்லைன்னு கூட தன்னை உருவகப்படுத்திக் கொள்கிறார்கள். அதெல்லாம் வேற. நான் சொல்றது கொடுக்கின்ற மனப்பான்மை இருந்தாலும் கையில் காசு வேண்டும். கையில் காசே இல்லாவிட்டாலும் மக வழிபாடு செய்வதற்கு எதுவும் தேவையில்லை. உனக்குள் உண்மையான பக்தியும் உண்மையான அன்பும் இருந்தால் போதுமானது.
அந்த உண்மையான அன்பு இருக்கின்ற இடத்திலே இறைவன் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. நீ அபிஷேகம் பண்ண வேண்டாம், ஆராதனை பண்ண வேண்டாம், ஆடம்பரமாக சில செலவுகளை செய்ய வேண்டாம். உன்னோட உண்மையான அன்பை காட்டு. அகத்திலே உனது தூய மனதிலே வந்து அமர்ந்து விட்டால் அந்த பூஜைக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. சிவபெருமான் வேறு எதுவுமே எதிர்பார்க்கறதில்ல. உன் மனசை சுத்தப்படுத்திக் கொள்ளு, நான் வந்து அந்த இடத்துல அமர்ந்து கொள்வேன். நான் அமர்ந்த இடத்திலே நான் உனக்கு வந்து எப்படி வழிகாட்டுகின்றேன் என்றால், உண்மையான அன்பு என்றால் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது மேலும் அன்புபூர்வமாக உன்னை மாற்றுவது எனது கடமை அப்படிங்கிறது அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து ஆழமாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பார். சிவபெருமான் அதற்கு ஆழமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அப்போ புற பொருட்களின் மீது, புற வழிபாட்டின் மீது நாம் வைத்திருக்கின்ற அபிப்பிராயம் அப்படிங்கிறது உண்மைதான், அது ஆரம்ப காலகட்டத்திற்கு சரியானதாக இருக்கும். ஆனால் இன்னும் மேன்மையடைய வேண்டுமென்றால் புறத்திலே இருக்கக்கூடிய அந்த இறைவனின் உருவத்தை அகத்திலே அருவமாக கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் ரொம்பவே உன்னதமான தன்மையாக இருக்கும். சிவபெருமானை அருவமாக பார்த்தல் அப்படிங்கிறது, அவரை அப்படி வழிபடுதல் அப்படிங்கிறது உத்தமத்திலும் உத்தமமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவு சிறப்பான வழிபாடு அப்படிங்கிறது. எந்த இடத்திலும் நம் எண்ணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கின்றன. நம்ம வழிபாட்டு முறையிலே எண்ணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நல்ல எண்ணங்களாக மனதிலே சேர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய அக வழிபாட்டிலே எண்ணங்கள் குறைந்து மனமானது ஒருநிலைப்பட்டு இறைவனை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உத்தமம். நம்ம சொன்னாலே அக வழிபாட்டை ஆரம்பியுங்கள். அக வழிபாட்டை ஆரம்பிக்கணும்னா மனம் தூய்மையாக வேண்டும். மனம் தூய்மையாக வேண்டும்னா எண்ணங்கள் எல்லாம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம். எண்ணங்கள் எப்படி தூய்மையாகும் அப்படின்னா, நீங்கள் சிந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கணும். எந்த எண்ணமும் பிறரை கெடுக்க வேண்டும் என்றோ, அதே போல பிறருக்கு துன்பம் நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தையோ நம் மனதிலே எப்பொழுதுமே உருவாக்கி கொள்ளுதல் கூடாது. புறத்தே பார்த்து பார்த்து பழகிவிட்டோம் இறைவனை, இருந்தாலும் அகத்தை உருவகப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். அந்த அகத்தை உருவகப்படுத்தி அவரை ஜோதியாக தரிசனம் செய்கின்ற அந்த பக்குவ நிலையானது நமக்கு கிடைத்துவிட்டால் அதைவிட அரும்பெரும் பேறு எதுவும் இருக்க முடியாது. படிப்படியாக நாம் இறைவனை உணர்தல் வேண்டும். ஒரே நாளில் எதுவுமே கிடைச்சிடாது. இந்த உலகத்தில் இறைவன் நமக்கு வாழ்க்கையை பெரும் வாழ்க்கையாக கொடுத்திருக்கின்றார். பல படிநிலைகளாக கொடுத்திருக்கின்றார். இன்பம், துன்பம், அதே போல மகிழ்ச்சி, ஆரவாரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய உணர்வுகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதில் ரொம்ப உன்னதமானதாக இருப்பது என்றுமே இன்பமானதாக சிரித்த முகத்துடனே பிறர் முன்னும் நாம் சிரித்து கொண்டு அவர்களையும் சிரிக்க வைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதுதான். அப்படி இருக்கின்ற வாழ்க்கையானது மேன்மையடைந்த வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றா செய்வோம். நிறைய புத்தகங்களை படியுங்கள். தேவார பாடல்கள், திருவாசக பாடல்கள், திருமந்திர பாடல்கள், இதையெல்லாம் ஒவ்வொன்றாக படியுங்கள். அதே போல ஆலயத்திற்கு செல்லுங்கள். ஆலயத்திற்கு சென்றால் வழிபாட்டு முறைகள் இருக்கிறதா, அதை பின்பற்றுங்கள். அதை தாண்டி அங்கு உங்களால் என்ன உணர முடிகிறது அப்படிங்கிறத உணர்ந்து பாருங்கள். இறையாற்றல், இறையாற்றல் என்று சொல்கிறார்களே, என்ன விதமான ஆற்றல், எப்படி நம்மால் உணர முடிகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா அதற்கான விடையும் நமக்கு கிடைக்கக்கூடும். அதன் பின்னர் அக வழிபாடு என்று சொல்கிறார்களே, அப்ப அக வழிபாடுனா என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தேடி கண்டறிந்து அதற்கான முயற்சியை செய்யுங்கள். ஒவ்வொன்றும் முயற்சி செய்ய முயற்சி செய்யதான் அது நமக்கு கை கொடுக்குமே தவிர எடுத்ததுமே அனைத்தும் கிடைத்து விடாது. இறைவனை கண்முன்னே நிறுத்தி பார்த்தால்தான் உண்மை என்று சொன்னால் உயிரையும் நாம் பார்த்ததில்லை. உனக்குள் இருக்கின்ற உயிரையும் நாம் பார்த்ததில்லை. அதற்காக நம் உடலில் உயிர் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? கண்ணால் பார்ப்பதுதான் உண்மை என்றால் நமக்கு உயிரும் இல்லை, அறிவும் இல்லை என்பதுதான் அந்த இடத்துல நிதர்சனமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்போ என்னால் காண முடியாதது எல்லாம் பொய் என்றும் சொல்ல முடியாது. நம்மை தாண்டிய ஒரு அரும்பெரும் சக்தியானது இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த அரும்பெரும் சக்திக்கு பெயர்தான் நாம் சிவபெருமான் என்று கூறுகின்றோம், சிவம் என்று கூறுகின்றோம். பல்வேறு திருநாமங்களில் அதை வணங்குகின்றோம். இந்த அரும்பெரும் ஆற்றல் உனக்குள்ளும் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளும் தருவாயில் மனிதன் தெய்வ நிலைக்கு உயர்கிறான் அப்படிங்கிறத உண்மையாகவே நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இறைவனை உணர்ந்து இறைவனுடனே ஐக்கியமாகி இந்த பிரபஞ்சத்திலே கலந்து விடுகின்ற சித்த பெருமக்களையும் நாம்
பார்த்து கொண்டுதானே இருக்கின்றோம், கேட்டுக்கொண்டுதானே இருக்கின்றோம். கண்டிப்பாக நிலைக்கும், நம்மாலும் உயர முடியும் என்றால் இன்றாவது தொடங்கிவிடு உனது ஆன்மீக தேடலை அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல வலியுறுத்தி கூற வேண்டியது இருக்கிறது அன்பர்களே. ஓம் நம சிவாய.